Hi friends, welcome to GTN's The Footer Explorer. I am Ganesh Shekhar. நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து உட்லாண்ட் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நிறையா அந்த பிராண்ட்லேருந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பட் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து உட்லாண்டில் ரொம்ப ஃபேமஸாக இப்போ ட்ரெண்டிங்கில் சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாடல் இது. இந்த மாடலோட ஆர்டிக் நம்பர் உட்லாண்டில் 281-3116 அப்படிங்கிற ஆர்டிக் நம்பரில் இந்த மாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக அதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, இது யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே உட்லாண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே அது மேக்ஸிமம் லெதரில் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட் லெதரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த ப்ராடக்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு மேலே கொடுத்துருக்க அப்பர் வந்து பார்த்தோம்னா லெதரில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் டிசைன் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீக்கான டிசைன்ஸ், கசகசன். எவ்வளவோ பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் வரும் போகும், லெதர் ப்ராடக்ட்டு புது புது கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க. பட் உட்லாண்ட் மாதிரி அந்த ஒரு மார்க்கில் நின்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ உட்லாண்ட் ஏன் அந்த இடத்துல இனி இருக்காங்க அப்படின்னா, கசகசன் டிசைன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும், எல்லா கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ்க்கும் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். காலேஜ் பையனுக்கும் அது செட் ஆகும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் செட் ஆகும், எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ராப்பரான ஒரு ப்ராடக்டாக வந்து உட்லாண்டில் இருக்க மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 3-5 மாடல் லான்ச் பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியான மாடல்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணுற எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ட்ரை பண்ணுற ஒரு பிராண்ட் வந்து உட்லாண்ட் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த கேட்டகரியில் இந்த மாடல் வந்து ரொம்பவுமே பெஸ்ட் பர்ஃபார்மிங் மாடலாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாடலை பற்றி ரிவ்யூ பண்ண சொல்லி. ஸோ அதுக்காக நம்ம இந்த ரிவ்யூ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் வந்து டிசைனே பார்த்தோம்னா சிம்பிளாக ஃப்ரண்ட் லோ ஸ்டாப், பேக் லோ ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. பட் சைடில் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கவரிங் இருந்தால் பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக அடிஷனலாக சைடில் வந்து ஒரு கவரிங் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நமக்கு லெதரில் தான் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஒரு பிளெயினாக கொடுக்காம இதிலே ரெண்டு ஆர்ச் ஒரு ஆர்ச் ஹோல்ஸ் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜாக வந்து அமைஞ்சிருக்கு. ஓவரால் டிசைன் பார்த்தா சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்னு நம்மளால் முடிச்சிட முடியும். தென் இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்க லெதர் மெட்டீரியலோட திக்னஸ் வந்து 1.5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய லெதர் மெட்டீரியல் ஓவரால் அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் மெட்டீரியலாக இருக்கட்டும், பேக்கில் எல்லா இடத்துலையுமே அந்த லெதரோட டாமினேஷன் வந்து இருக்குது. இந்த லெதரோட டைப் பார்த்தீங்கன்னா நியூபக் லெதர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ உட்லாண்ட்லேருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து நியூபக் லெதரில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, உட்லாண்ட் கம்பெனி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ப்ராப்பராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியண்டான மெத்தடில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கலரிங் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பெரிய கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு இது அவைலபிள் இருக்காது, பட் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷனை ரொம்ப பெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த மாடல் ரெண்டு கலர் வேரியன்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று இது வந்து கேமல் கலர், இதுக்கு அடுத்து இதிலே ஆலிவ் கலர். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் ஒரு சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுலேயுமே நம்மளால் நோட் பண்ண முடியும். ஸோ இந்த கேமல் கலரில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து லெதர் கொடுத்துருந்தாலும் உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய லைனிங் மெட்டீரியல் வந்து லெதர் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நைலான் ஃபேப்ரிக் மெட்டீரியல். ஸோ இந்த நைலான் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா டபுள் லேயராக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா மேலே ஒரு லேயர் நைலான், அதுக்குள்ளே ஒரு சின்ன 1 mm திக்னஸ் இருக்கக்கூடிய 1 mm, அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும், 0.8 mm இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபோம் மெட்டீரியல் கொடுத்து, அதுக்கும் பேக் சைடும் வந்து இந்த இதே சேம் நைலான் ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபோல்டு பண்ணி இந்த லெதர் மெட்டீரியல் வந்து டீஃபார்ம் ஆகாமல் ஸ்டேபிளாக இந்த பொசிஷனில் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக் சைடில் சப்போர்ட்டிங் மெட்டீரியலாகவும் அதே மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைனிங்க்கும் நமக்கு அதே நைலான் ஃபேப்ரிக் மெட்டீரியலாக இதில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் பேக் சைட்லேயே நமக்கு வந்து ஸ்டாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பின்னாடி சைட் ரிமூவபிள், இந்த க்ளோசஸ் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் பின்னாடி வந்து ரிமூவ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறவங்க இருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒரு அட்வான்டேஜாகவே அமைஞ்சிருக்கு. ஒரு சில உட்லாண்ட் மாடல்ஸ் இது வந்து கன்வெர்ட்டபிளாக கொடுத்துருப்பாங்க, செப்பலாகவும் மாற்றிக்கலாம் இல்லை சாண்டலாகவும் போட்டுக்கலாம். பட் இதில் வந்து ஸ்லிப்பராக கன்வெர்ட் பண்ண முடியாது, சாண்டலாக மட்டும் இருக்கும், பட் பேக் சைடில் நம்ம ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உட்லாண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோசஸ்க்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் உள்ள வந்து ஒரு வெல்க்ரோ மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே குவாலிட்டி, ஹை குவாலிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பொதுவாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்லையும் ரொம்பவே குவாலிட்டியான ஒரு வெல்க்ரோ மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த வெல்க்ரோ மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கக்கூடிய இந்த லைனிங் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சேஃப்டி ஷூஸ்க்குள்ள யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல், ஒரு ஹை கிரேட் சேஃப்டி ஷூஸ்க்குள்ள இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மெட்டீரியல் வந்து நமக்கு உட்லாண்டில் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பிகாஸ் குவாலிட்டியில் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன இடத்துல கூட அவங்க அவ்வளோ ப்ராப்பராக அதை நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பாட்டம் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது மேக்ஸிமம் உட்லாண்டில் லெதர் தான் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட் லெதர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ராடக்ட்டில் லெதர் கொடுக்கல. என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, உட்லாண்டில் ஒரு சில ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸில் பாட்டமில் லெதர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து லெதருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ள ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் உள்ள ஒரு ஃபோம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபேப்ரிக் மெட்டீரியலாக கவர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது என்ன ட்ராபேக் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஸ் பண்ண கஸ்டமர் யூஸ் பண்ணுறப்ப அந்த டோ படுற இடங்களும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் கான்டாக்ட் ஆகிற இடத்துல எல்லாமே வந்து அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து உட்லாண்டோட யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ப்ரீமியமான கஸ்டமர், ஸோ அவங்களுக்கு அது பார்க்குற கொஞ்சம் வியர்டாக தெரிஞ்சது. ஸோ இதனால் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா
கம்ப்ளீட்டாக ஃபோம்லேயே வந்து இப்போ வரக்கூடிய பாட்டம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இதுக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒரு ஃபேப்ரிக்கும் கிடையாது, இது லெதரும் கிடையாது, ஒரு ஃபோம் ஒரு மோல்டட் ஃபோம் மெட்டீரியல் இது. பட் அந்த ஃபோமோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃப்ளாட்டாக கொடுக்காம ப்ராப்பரான அந்த கர்வட்டி சைடில் இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து மேலே இருக்கும், உள்ள கால் வந்து ப்ராப்பராக இதுக்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களுமே ரொம்ப ப்ராப்பராக அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த ஸ்லிப்பர் கையில் எடுத்து பார்த்தவும் தெரியும், இல்லை நம்ம வேர் பண்ணணும் அந்தளவுக்கு அது கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். அதுக்கு ரீசன் வந்து இந்த அளவுக்கு ப்ராப்பராக கிராஃப்ட்மேன்ஷிப் பண்ணியிருக்கிறது அதுக்கான ரீசனாக வந்து பார்க்கப்படுது. பாட்டம்க்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட மிட்சோல், இந்த ப்ராடக்ட்ல ப்ராப்பராக வந்து ஒரு பாட்டம் ஃபோம், அதுக்கடுத்து மிட்சோல், அதுக்கடுத்து அவுட்டர் சோல் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டம் ஃபோம்க்கு அடுத்து நம்ம பார்க்குறது மிட்சோல். இந்த மிட்சோலோட மெட்டீரியல் வந்து ஈவா ஃபோம் மெட்டீரியல், நார்மல் ஈவா ஃபோம் மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் ஹை கிரேட் மெட்டீரியல். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து எலாங்கேஷன் பெரிய அளவில் கொடுக்காது. பட் இதோட மெயின் யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வரக்கூடிய அன்வான்ட் ஷாக்ஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ மேலே இருக்க ஃபோம் வந்து நமக்கு நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கும், காலை ப்ராப்பராக வந்து மோல்ட் பண்ணி நமக்கு அது பிடிச்சிக்கும் ப்ராப்பராக. இடையில இருக்க இந்த மிட்சோல் மெட்டீரியல் வந்து ஷூக்கில் அந்த சாண்டில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வரக்கூடிய அன்வான்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ தென் அதுக்கு கீழே கொடுத்துருக்க ஒரு ப்ராப்பரான சோல் மெட்டீரியல், அவுட்டர் சோல் மெட்டீரியல் வந்து ஷூவை நல்லா ஃப்ரிக்ஷனோட சர்ஃபேஸில் கான்டாக்டாக வச்சிருக்கும். ஸோ ஒரு ஸ்லிப்பரை இப்படி தான் மேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக வச்சு மேக் பண்ணியிருக்கிறது தான் உட்லேண்டோட குவாலிட்டிக்கு இப்போ வரைக்கும் பெரிய அளவில் அட்வான்டேஜாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இதோட மோல்டிங் மெத்தடும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்பை வந்து இந்த ஃபோம் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பாட்டம் ஃபோம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டம் ஃபோமை எடுத்துக்கொண்டு போயிட்டு கீழே இருக்க மிட்சோல் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து அந்த ஸ்ட்ராப்பையும் ஃபோமையும் பிடிச்சிருக்கும், அதுக்கடுத்து அவுட்டர் சோல் இதெல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டுக்க கவர் பண்ணி பிடிச்சிருக்கும். ஸோ இப்படி இருக்கப்ப தான் வந்து பேஸ்டிங் ப்ராடக்டாக இருந்தாலுமே உட்லேண்டை நம்ம வந்து ஓரளவுக்கு தனியில் யூஸ் பண்ண முடியும். அவுட்டோர் கம்ப்ளீட்டாக அது அவுட்டோருக்கான வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அவுட்டோரில் நீங்கள் என்ன ஒரு ரஃப் சர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணாலுமே நல்ல லைஃப் டைமிங் கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளையும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உட்லேண்டில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கு. இதோட அவுட்டர் சோல் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிபிஆரில் கொடுத்துருப்பாங்க. உண்மையாலுமே டிபிஆர் அப்படிங்கிற வேர்டுக்கே உண்மையான மீனிங் கொடுத்தவங்க இவங்கனே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ டிபிஆர் அப்படிங்கிறது தெர்மோ பிளாஸ்டிக் ரப்பர் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து பாலிமர் மெட்டீரியலும் மிக்ஸ் ஆயிருக்கு, ரப்பர் மெட்டீரியலும் மிக்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் அவுட்கமான அவுட்டர் சோலாக வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு பெருசாக கிரிப் இல்லாத மாதிரி இருக்கும், பட் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம் வெறும் மெட்டீரியலே ரொம்ப ப்ராப்பரான கிரிப்பை கொடுக்கும். கிரிப்பில் வந்து பாட்டம் நிறையா வந்து டெக்ஸ்சர்ஸ் நமக்கு எதுவுமே கொடுக்காட்டி கூட அந்த மெட்டீரியலே ப்ராப்பரான கிரிப்பை கொடுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸும் பெரிய அளவில் கிரிப்ஸ் பார்க்கறதுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ சின்ன சின்ன க்ரூவிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, சின்ன சிம்பிளான டிசைன் கொடுத்து ரொம்ப ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. பட் இது சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ப்ராப்பரான கிரிப்பை வந்து கொடுக்கும், பிகாஸ் ஆஃப் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் கொடுத்து இந்த ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து இதுதான். இதோட வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 300 grams கொடுத்துருக்காங்க. உட்லேண்ட் பிராண்ட்லேருந்து 300 grams ஒரு செருப்பு கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம் தான். பிகாஸ் ஃபஸ்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய உட்லேண்ட் மாடல்ஸ்லாம் பார்த்தோம்னா பெரிய ஹீலோட இருக்கும், நிறைய வெயிட் இருக்கும். ஒரு பீஸே பார்த்தோம்னா 800-900 grams வந்து வரக்கூடிய மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த மாடல் வந்து ஒரு பீஸோட வெயிட் வந்து ஜஸ்ட் 300 grams, 300 gramsக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மெட்டீரியல் புதுவிதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதோட வெயிட்டை வந்து குறைக்கிறதா இருக்கட்டும், நிறையா வந்து ஷாக் அப்சார்பிங் திங்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், கம்ஃபர்டபுளைஸ் அட்வான்டேஜ் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து பெரிய அளவில் அந்த மாடல் வந்து குறைச்சிருக்கிறது இந்த மாடலுக்கு ஒரு அட்வான்டேஜாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராடக்டோட சைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40-45 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியன் மீன்ஸ்க்கு 6 நம்பர்லேருந்து 11 நம்பர் சைஸ் வரைக்கும் இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. ஸோ கலர்ஸ் நான் சொன்ன மாதிரி 2 கலர், கேமல் ஒரு கலர், ஆலிவ் ஒரு கலர், ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது லைட்டாக க்ரீன் ஷேட் வரும், இது வந்து அந்த கேமல் கலர் ப்ரௌன் ஷேடில் வந்து இந்த மாடல் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும். இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் போய் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 2,695 வருது. ஸோ நிறைய ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து எபோவ் 3,000 இருந்துட்டு இருக்கு உட்லேண்டில், பட் இந்த ப்ராடக்ட் வந்து 2,695 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ப்ராப்பரான ப்ரைஸ் கேட்டகரி, இந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம தாராளமாக கொடுத்து வாங்கக்கூடிய கேட்டகரியில் தான் இந்த ப்ரைஸ் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே எங்கள் கமெண்ட்ல தெரியப்படுது, அதையும் கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.